ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டிய அதனுடைய மதிப்பு ஒரு பங்கினுடைய மதிப்பு வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா பதினைந்து பைசா என்று சொல்லி நீங்க நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வித்துட்டீங்க எவ்வளவு இருபத்தாறு பர்சன்ட் ஸ்டேக் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பை அப்படியே பத்தில் ஒரு பங்காக குறைச்சி பங்குகளை வெளிமார்க்கெட்டில் விற்கிற மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு விற்று இந்த நாட்டு நிறுவனத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய மதிப்பை குறைத்து அந்த தனியாரினுடைய சொத்து மதிப்பை உயர்த்துவதற்கு உதவிய இவர்கள் அதனை உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அந்த உண்மையை அதை சொல்வதற்கு கூட இந்த நாட்டில் பத்திரிகைகள் இல்லை இருக்கின்ற பத்திரிகைகளுக்கும் மனசு இல்லை பிரைவேடைசேஷன் அதனுடைய உண்மையான வேல்யூ வி ஆர் அன்லாக்கிங் த வேல்யூ என்று சொல்கின்றாரே சீதாராமன் திருமலா சீதாராமன் நிதி அமைச்சர் இதான் அன்லாக்கிங் த வேல்யூ இப்படி ருசி கண்டவங்க ஏன் இந்தியாவில் வந்துட்டு முதலீடு செய்யறேன் முதலீடு செய்யறேன்னு அலைய மாட்டாங்க வணக்கம் தோழர்களே ரோஸ்ட செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை முதலீடு விலக்கல் என்ற பெயரில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற பெயரில் வாஜ்பாய் அரசு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பங்குகளை விற்றதில் முறைகேடு நடந்துள்ளது அதனை முழுமையாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று இந்திய உச்ச நீதிமன்றம் நேற்று உத்தரவு அளித்திருக்கிறது தனியார் பயமாக்கல் என்கின்ற பெயரில் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்களுக்கு விற்கப்படுவது என்பதையே எதிர்க்கக்கூடிய நிலையில் அதனுடைய மதிப்பை சொத்து மதிப்பை குறைத்து கடுமையாக குறைத்து மிக சாதாரண விலைக்கு அந்த பங்குகளை விட்டிருப்பதை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணை நடத்திய பூர்வாங்க விசாரணை நடத்திய மத்திய புலனாய்வு கழகம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதில் பெரிதாக ஒன்றும் முறைகேடு இல்லை என்று சொல்லி மூடிவிட்ட நிலையில் வழக்கை மூடிவிட்ட நிலையில் முழுமையாக வழக்கு தொடர்ந்து மீண்டும் விசாரிக்குமாறு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் டி ஒய் சந்திரசூட் மற்றும் பிவி நாகரத்னா ஆகியோர் கொண்ட அமர்வு நேற்று உத்தரவிட்டிருக்கிறது இது எந்த அளவிற்கு குறைத்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நிறுவனத்தினுடைய இருபத்தாறு விழுக்காடு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இருபத்தி ஆறு விடுக்காடு பங்குகளை இவர்கள் மதிப்பீடு செய்திருப்பது அன்றைக்கு வாஜ்பாய் இருந்தபோது மிகவும் நேர்மையான பிரதமர் என்று இவர்களால் போற்றப்படக்கூடிய அவருடைய ஆட்சியில் அப்பொழுது மதிப்பீடு செய்யப்பட்டது நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி எவ்வளவு இருபத்தி ஆறு விழுக்காடு பங்குகள் வெறும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ஆனால் உண்மையான அதனுடைய மதிப்பு என்பது முப்பத்தி ஒன்பதனாயிரம் கோடி ஆகும் நன்றாக நீங்கள் கவனியுங்கள் முப்பதனாயிரம் முப்பத்தி ஒன்பதனாயிரம் கோடி மதிப்புடைய பங்கை வெறும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி என்று குறைத்து மதிப்பீடு செய்து இதுக்கு ஒரு சர்வதேச நிறுவனம் வேறு கூடுதலாக இதில் பணியாற்றியிருக்கிறது வேல்யூஸ் அதனுடைய மதிப்பை நிர்ணயித்து சொல்லக்கூடிய அந்த அமைப்போடு சேர்ந்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி என்று சொல்லி அதனை வேதாந்தாவினுடைய ஸ்டெர்லைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் வென்ச்சர்ஸ் லிமிடெட் எஸ்ஓவிஎல் என்ற நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன் ரெண்டாம் ஆண்டு விற்றுவிட்டார்கள் அதான் கேட்கிறது ப்ராப்பர் வேல்யூ உட் ஹாப் வின் ஓவர் தௌசண்ட் பர் பர் ஷேர் ஆனால் தோ த பிட்ஸ் வேர் இன்வைட்டெட் அட் எ ரிசர்வ் ப்ரைஸ் ஆஃப் முப்பத்து ரெண்டு ரூபா பாஜி பீசா ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டிய அதனுடைய மதிப்பு ஒரு பங்கினுடைய மதிப்பு வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா பதினைந்து பைசா என்று சொல்லி நீங்கள் நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வித்துட்டீங்க எவ்வளவு இருபத்தாறு பர்சன்ட் ஸ்டேக் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலும் அந்த ஸ்டெர்ரைட் நிறுவனம் வேதாந்தா நிறுவனம் அனில் அகர்வாலினுடைய நிறுவனம் மேலும் பதினெட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஷேரை வெளி மார்க்கெட்டில் இருந்துட்டு வாங்கி அது கைமாறுது உடனே வாங்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வேதாந்தா நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் ஷேர் அவங்க கிட்ட இருக்குது இந்திய ஒன்றிய அரசினுடைய நிறுவனமே அது இல்லை இந்திய அரசு வெறும் அதனுடைய ஒரு பங்குதாரர் தான் அதனால அது ஷேரை விற்கிறத பத்தி மிச்சம் இருக்கிற இருபத்தி ஒன்பது பர்சன்ட் ஷேரை விற்கிறத பத்தி நாங்கள் ஒன்று தடை போட முடியாது என்று சொன்ன உச்சநீதிமன்றம் அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவு என்றால் வேல்யூ ஆஃப் லெட் அண்ட் ஜின்க் தென் வாஸ்

இதற்கான விவரங்களை எல்லாம் அந்த நிறுவனத்தை பற்றியும் உற்பத்தி திறனை பற்றியும் அது உற்பத்தி செய்த பொருட்களினுடைய மதிப்பு பற்றியும் அதனுடைய தொழிலாளர் சங்கங்கள் இந்த வழக்கை தொடர்ந்து அந்த விவரங்களை வைத்தன கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை ஏன்னா இந்த கணக்குகளை எல்லாம் சரிபார்த்த காம்ப்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சிஏஜி இதே அளவிற்கு இதே சந்தேகத்தை எழுப்பி இது முறைகேடாக விற்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கை கொடுத்தது ஆனால் அதனை முறையாக விசாரிக்கவில்லை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற நாளிதழில் இந்த விவரங்கள் வந்திருக்கிறது மக்களை ஆச்சரியப்படத்தக்க வகையில் இப்பொழுது நான் படித்த இந்த விவரங்கள் நேற்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் சொன்ன இந்த விவரங்கள் எல்லாம் பல பத்திரிகைகள் குறிப்பாக பிசினஸ் இண்டஸ்ட்ரி என்றெல்லாம் வரக்கூடிய அந்த நாளிதழ்களில் இந்த விவரங்கள் இல்லை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பை அப்படியே பத்துல ஒரு பங்கா குறைச்சு அதனுடைய பங்குகளை வெளி மார்க்கெட்ல விற்கிற மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு வித்து இந்த நாட்டு நிறுவனத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய மதிப்பை குறைத்து அந்த தனியாரினுடைய சொத்து மதிப்பை உயர்த்துவதற்கு உதவிய இவர்கள் அதனை உச்ச நீதிமன்றம் வெளிக்கூட இருக்கிறது அந்த உண்மையை அதை சொல்வதற்கு கூட இந்த நாட்டில் பத்திரிகைகள் இல்லை இருக்கின்ற பத்திரிகைகளுக்கும் மனசு இல்லை எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க பிரைவேடைசேஷன் அதனுடைய உண்மையான வேல்யூ வி ஆர் அன்லாக்கிங் த வேல்யூ என்று சொல்கின்றாரே சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் இதான் அன்லாக்கிங் த வேல்யூ இப்படி ருசி கண்டவங்க முதலீடு செய்யறேன் முதலீடு அலைய மாட்டாங்க ஏன்னா இது போயிட்டதுக்கு பிற்பாடு அதிகரிச்சது எப்படி அதுக்கு முன்னாடி இந்திய ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது ஏன் குறையுது தனியார் கையில் உயருது அதே பொட்டன்சியல் இருக்கும் போது அதே உற்பத்தி திறன் இருக்கும் போது அதே எம்ப்ளாயிஸ் இருக்கும் போது அதே தொழிலாளர்கள் இருக்கும் போது இது எப்படி சிந்தித்து பாருங்கள் பிரைவேடைசேஷன் என்கின்ற பெயரில் தனியார்மயமாக்கல் என்ற பெயரில் இந்த நாட்டு மக்களினுடைய பொதுத்துறை இந்த நாட்டு அரசினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவது என்பதற்கு அத்தாட்சி நேற்று இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன இந்த உத்தரவாகும் மிக மிக பெரிய உத்தரவாகும் எனவே தொடர்களே இந்த தனியார்மயமாக்கல் தாராளமயமாக்கல் என்பதெல்லாம் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களினுடைய சொத்துக்களினுடைய மதிப்பை குறைத்து தனியார்களுக்கு விற்று அவர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு உதவுவதானே ஒழிய இந்த நாட்டிற்கு எந்த விதத்திலும் பயனளிப்பு பயனளிப்பதற்காக அல்ல இந்த நாட்டினுடைய சொத்தை விற்று இந்த நாட்டிற்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களினுடைய கைவண்ணம் இது இதுதான் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் என்பதையெல்லாம் முன்வைத்த இந்த பொருளாதார சீர்திருத்தம் ரீஃபார்ம்ஸ் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இப்படி நமது நாட்டினுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் மூழ்கிய பனிக்கட்டியினுடைய முகடாக இந்த உதாரணம் இருக்கின்றது என்பதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்